ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா பார்த்திங்கன்னா அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க கலெக்டர். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி 10th 12th டிகிரி யூஜி பிஜி படித்தவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணச்சிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது, நேரடி பணி நியமனம் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2020க்குள்ளே நீங்கள் ஆஃப்லைன் மூலயமா தான் விண்ணப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க யாராக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு இன சுழற்சி முறையெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே விண்ணப்பிச்சிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கூட பண்ணலாம். கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா என்ன வேலை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கும் அதுக்கான வேலை வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. சோசியல் ஒர்க்கர் கம் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்டர் இது மாதிரி இந்த ரெண்டு விதமான வேலை வாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. சோசியல் ஒர்க்கர் ஒன்றுனா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்டர் இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு யூஜியில் போய் பிஜி எனி டிசிப்ளின் படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் சைக்காலஜி கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அதில் வந்து படித்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் யார் அப்படி மேபி அவங்க வரல அப்படின்னா யூஜி அண்ட் பிஜி எது படிச்சிருந்தாலும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மேபி அவங்க வந்து அந்த வேலையை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா ஆப்ரேட் என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மிச்சம் 10th பாஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சோசியல் ஒர்க்கருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ரிலேட்டட் ஒர்க்கு அதில் ஏதாவது 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 1 வருஷம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் விண்ணப்பிக்கணும். மற்ற யாருக்கும் எந்த ஒரு வயது வரம்புமே அவங்க அறிவிக்கலை. இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்குனா 14,000 ரூபாய், அசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் இதுக்கான மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்டர்வியூ இல்லை ரிட்டன் டெஸ்ட் ஏதாவது ஒன்று தான் வைப்பாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாமே ஓகே, இதுக்கெல்லாமே நானும் தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேளுங்கள் முழு டீட்டெயிலும். அதே மாதிரி கீழே இந்த டேட்டா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முழு விவரம் தெரியும்னா கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதில் முழுசாக படிச்சுக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி தான் அதை வந்து 15ஆம் தேதி தான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கோங்க, மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.